இப்போ என் பேர் பார்த்துட்டிங்கன்னா ஹரிஷ்குமார். நான் வந்து ஈரோடு மாவட்டம் பவானி சாகர்லேருந்து வரேன். நான் பார்த்துட்டிங்கன்னா ஒரு 2 இயர்ஸ் ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிவிட்டு அப்புறம் ஜாப் குவிட் பண்ணிவிட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணனு வந்திருக்கேன். ஸோ நான் 2 இயர்ஸ் ஐடியில் ஒர்க் பண்ணனால எனக்கு இமெயில் பற்றி ஓரளவுக்கு நாலேஜ் இருந்தது. பட் ஆனால் இப்போ 15 டேஸ் சாரோட கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ இமெயிலில் இவ்வளோ விஷயம் இருக்குது. கொஞ்சம் இமெயில் ஏதோ லைட்டாக ஏதோ மிஸ்டேக் பண்ணாலும் அது பயங்கரமாக இம்பேக்ட் பண்ணுங்கிறது இப்போ தான் எங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இது தெரியாமல் நிறைய பேர் வந்து 1 டே ட்ரைனிங்கு அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்ற பார்க்குறாங்க. ஸோ அதுதான், 1 டேயில் ஒரு பிஸ்னஸ் கற்றுக்கணும்னு நினச்சோம்னா யார் வேணால் கற்றுக்கலாம். இப்போ தமிழ்நாட்டிலேருந்து எல்லாருமே எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் ஆரம்பிச்சிடலாம். 1 டேயில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினச்சான். இப்போ 1 டே ட்ரைனிங் எடுத்துட்டிங்கன்னா அவங்க மேக்ஸிமம் வந்து ஐஇ கோட் எடுத்து கொடுக்குறது இல்லை ஏதோ சில டாக்குமெண்டேஷன் சொல்லி கொடுக்குறது அதோடு முடிச்சுருவாங்க. அதே மாதிரி சில பேர் சொல்லுவாங்க நமக்கு இங்கிலீஷ் நாலேஜ் தேவையில்லை, கம்ப்யூட்டர் நாலேஜ் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லை, நீங்கள் ஜஸ்ட்டு வாங்க ஐஇ கோட் மட்டும் எடுங்க பண்ணிடலாம் அப்படிம்பாங்க. பட் ஆனால் இப்போ கிளாஸ் வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது இப்போ கம்ப்யூட்டர் நாலேஜ் எவ்வளோ முக்கியம், நம்ம ப்ரொமோஷன் எவ்வளோ முக்கியம், இமெயில் ஸ்கில்ஸ், இமெயில் பேசுகிற ஸ்கில்ஸ் எவ்வளோ முக்கியம், எல்லாமே இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ அதனால் மேக்ஸிமம் வந்து இங்கிலீஷ் ஓரளவுக்கு எப்படி சொல்கிறது, நம்ம பையர்கிட்ட பேசுகிறோன்னா பையர் நம்ம பேசுகிற இங்கிலீஷ் வந்து அவர் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அட் த சேம் டைம் வந்து நிறைய கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்குது. நம்ம ஒரு கம்பெனி மாதிரி எடுத்து நடத்துகிறோன்னா ஒரு எக்ஸல் ஸ்கில்ஸாக இருக்கட்டும், பவர் பாயிண்ட் ஸ்கில்ஸு, இமெயிலே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். இது தெரியாமல் வந்து எதுவுமே இல்லாமல் வரலான்னு சொல்கிறாங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்ககிட்ட இருந்து காசை திருட தான் பார்ப்பாங்க. மேக்ஸிமம் வந்து அவங்க ஐஇ கோட் எடுத்து கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு ஒரு 1 டே ட்ரைனிங்க்கு ஒரு இனிஷியலாக கொஞ்சம் அமௌண்ட் வாங்கிட்டு அந்த ஐஇ கோட் எடுத்து கொடுக்குறக்கு ஒரு 5,000-10,000 அப்படின்னு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ அதை வாங்கிட்டு கண்டிப்பாக பிஸ்னஸ் பண்ண முடியாது. ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. சுற்றி இந்த இன்டர்நெட் கல்ச்சர் வந்ததுலேருந்து எல்லாருமே 1 டே ட்ரைனிங் அந்த மாதிரி சொல்லி பயங்கரமாக ஏமாற்றிட்டு இருக்காங்க. ஸோ பார்த்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா நீங்கள் கஷ்டப்பட்டால் முடியும், நீங்கள் எக்ஸ்போர்ட்டில் வந்துட்டீங்க, சரி திடீர்னு எக்ஸ்போர்ட் எப்படியோ பண்ணிட்டீங்கனாலும் அந்த பேமெண்ட் எப்படி வாங்குறது, இப்போ அமௌண்ட் அங்கே போய் லாக் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, இது மாதிரி எதுவுமே நமக்கு ஐடியா இருந்திருக்காது. ஸோ இந்த மாதிரி எதுவும் போய் சிக்கலாயிருச்சுன்னா நம்ம கஷ்டப்பட வேணுமான அமௌண்ட் லாக் ஆயிடுச்சுன்னா அப்போ நம்ம லைஃபே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மணி யாருக்கிட்டையும் கொடுத்து ஏமாறாதீங்க. ஆஃபீஸ் ஓபன் பண்ணதாலையும் ஐஇ கோட் எடுத்ததாலையும் முட்டாள்தனமா என்ன ஒரு எக்ஸ்போர்ட்டர்னு நானே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆரம்பிச்சதோட சரி, நானும் என் பிசினஸும் ஒரே இடத்துல தான் நின்னுகிட்டு இருந்தோம். எப்பவுமே கூட இருப்பேன்னு சொன்ன ட்ரெய்னர் ஒரு தடவை கூட என் போனை எடுக்காதப்ப இனி என்ன பண்றது, யாருக்கிட்ட கேட்கறது, ஒண்ணுமே புரியல. எக்ஸ்போர்ட்ட கத்துக்கிட்டா போதுமா, அத பத்தின புரிதல் வேண்டாமா? புரிதல் மட்டும்தான் வியாபாரத்துல உங்களை நிலைக்க வைக்கும். கற்றலினும் புரிதல் நன்று.